முப்பது ஆண்டு காலமா அவ்வளவு காதலோட இருந்த திருமண வாழ்க்கை இனிமேல் இல்ல அது முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரகுமான் அவர்களுடைய மனைவி இப்போ ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏஆர் அமீன் அவரு திடீர்னு அவருடைய இன்ஸ்டா போஸ்ட்ல ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்காரு என்னதான் நடந்துச்சு ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தமிழ் சினிமாவில பிரபலங்கள் அடிக்கடி விவாகரத்து அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயத்த மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சினிமா பிரபலங்கள் என்ன இவ்வளவு சீக்கிரமா விவாகரத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுற வகையில தாங்க இருக்கு இனிமேல் திருமண வாழ்க்கை இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி சாதாரண மக்கள் கூட யோசிக்கிற அளவுக்கு ஆயிருச்சு அந்த வகையில இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவங்களுடைய மனைவி சாய்ரா பானு அவங்க விவாகரத்து பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க இது குறித்து அவரது வழக்கறிஞர் அதிகாரப்பூர்வ அறிக்கையும் ஷேர் பண்ணிருக்காங்க ஆஸ்கார் விருது பெற்ற இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய மனைவி சாய்ரா அவங்களும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதிரி மூன்று தசா கால திருமண வாழ்க்கையை நிறைவு செஞ்சிருப்பாங்க ஆனா இப்ப ஏறக்குறைய முப்பது ஆண்டு கால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு இந்த விஷயத்த ரகுமான் அவங்களும் சைரா அவங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தான் மார்ச் மாதத்துல சென்னையில திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரகுமான் அவங்களுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் கதேஜா ரஹிமா மற்றும் அமீன் அப்படிங்கிற மூன்று குழந்தைகள் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இப்ப விவாகரத்து பண்ண இருக்கிறதா சொல்லியிருக்க விஷயங்கள் தாங்க அதிர்ச்சியா இருக்கு இது குறித்து சைரா அவங்களுடைய வழக்கறிஞர்

எடுத்திருக்காங்க சாய்ரா அவங்க தான் இந்த விஷயத்த வலியுறுத்தியிருக்காங்க இந்த சவாலான நேரத்துல பொதுமக்கள் கிட்ட தனி உரிமை மற்றும் புரிதலை அவங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில இந்த கடினமான அத்தியாயத்தை வழிநடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதே போல யார் அவங்களும் தயவு செஞ்சு இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு எங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு மதிப்பு கொடுங்க நீங்க கண்டிப்பா இந்த சூழ்நிலையை புரிஞ்சுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் இதை மட்டும் பண்ணுங்க தேவையில்லாத விஷயங்களை கேட்டு எங்களை தொல்லை பண்ணாதீங்க எங்களையும் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரகுமான் அவர்கள் நிறையவே நேர்காணல் எல்லாம் சந்திச்சிருந்தாரு இல்ல அதுல அவங்க மனைவி கூட வந்திருந்தாங்க அந்த சமயத்துல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு அப்பெல்லாம் அவர் பேசும்போது திருமணத்தை பத்தி யோசனை அப்படிங்கறது எனக்கு அப்போ வந்து இல்லைவே இல்லைங்க எனக்குன்னு ஒரு பொண்ணு தேடி நான் போவோம் இல்லை அது எனக்கு தோணவும் கிடையாது அதனால என்னோட அம்மா பார்த்த பொண்ணு நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் உண்மையா சொல்லணும் அப்படின்னா எனக்குன்னு மனு பெண்ணை தேடி செல்ல எனக்கு நேரமும் கிடையாது நான் ரங்கிலா பம்பாய் போன்ற பழங்கள்ல ரொம்ப பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்ப ஒரு கட்டத்துல எனக்கு திருமணம் பண்ணிக்கலாம் தோணுச்சு என் அம்மா கிட்ட பெண் பார்க்கணும் சொல்லி நான் போய் அப்படி எங்களோட திருமணம் இப்படிங்கிற மாதிரி அழகழகா அவரு வந்து சொல்லியிருப்பாரு ரொம்ப அழகான காதல் அந்த பேட்டியில ரகுமான் அவர்கள் பேசும் போது அவங்களுடைய மனைவி சைரா அவங்க வந்து பூங்கத்தோடு வந்து அழக காதலோடு பேசுற விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனா ஏதோ ஒரு சில கருத்து வேறுபாடு ஏதோ ஒரு சில பிரச்சனை பிரச்சனைகள் அந்த தனிப்பட்ட பிரச்சனையாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவா இருக்கு இந்த ரசிகர்கள் கிட்டையும் சொல்லி தயவு செஞ்சு எங்களுடைய தனி உரிமைக்கு மதிப்பளிங்க எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க அடிக்கடி பிரபலங்கள் விவாகரத்து இந்த மாதிரி முடிவு வந்து எடுக்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமா தாங்க இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க இனிமே இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமுகம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.